ஹலோ வெல்கம் டு கோம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கிரேவி. வாங்க எப்படி செய்யலாம்னு கோம்ஸ் கிச்சனுக்குள்ள போகலாம். 300 கிராம் மட்டனுக்கு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டேபிள்ஸ்பூன் தயிர், 1/2 அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் நான் மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துருக்கேன், கடுகு எண்ணெய். அது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்படி எண்ணெய் சூடானதோ 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்னதாக 1 பட்டை, 3 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2-3 பூண்டு பல்லு போட்டுக்கோங்க. ஊற வச்சு வச்சிருந்தோம் இல்லையா மட்டன், அதையும் சேர்த்துருங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா, 10 நிமிஷம் மீடியம் டு ஹைல மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 2 தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா 15-20 மினிட்ஸ் வேக வச்சிடலாம் நல்லா. அப்போ தான் நல்லா கறி வெந்து சாஃப்டாகும். மட்டன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெலாம் வத்திடுச்சு. ஓகே, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் கொஞ்சம் வெந்தய கீரை மேத்தி லீவும் போட்டுக்கோங்க. இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடியாச்சு. பாருங்கள், நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னா கூட ட்ரையாக வச்சுக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் 1-5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். நான் இந்த மாதிரி செபி கிரேவி எனக்கு போதும். ஸோ இப்போ நான் கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம கோம்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ரெசிபியில பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.